வலைங்க வல்மடன், வெல்கம் டு லக்ஷ்மி பவானி கிரியேஷன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு வந்து மட்டன் மசாலா கிரேவி, எம்மியான மசாலா கிரேவி பண்ண போகிறேங்க. இது வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் தோசைக்கே நல்லாயிருக்குங்க. இவ்வளோ எல்லாம் மல்டி பர்பஸான இந்த மட்டன் மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் வந்து மட்டன் எடுத்துக்கிட்டு அதில் காரந்தூள், சால்ட்டு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அதோட தயிரும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, தயிரும் இஞ்சி பூண்டும் சேர்த்ததுனால குக் ஆன பிறகு நம்மளுக்கு மட்டன் பீஸ் வந்து பட்டர் மாதிரி வாயில் வச்சுக்கிட்டா இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நாம் வந்து மசாலா வீட்டில் தான் தயார் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுக்கு தேவையானதும் தனியாத்தூள், ஜீரகம், சோம்பு, அப்புறம் வந்து கசகசா, அப்புறம் வந்து நாம பாருங்க பட்டா, அப்புறம் இலாச்சி, லவங்கா, அப்புறம் வந்து பாருங்க இது அது இலாச்சி, அப்புறம் வந்து பூண்டு, அப்புறம் வந்து முதிரி பருப்பு சேர்த்துருக்கேன். முதிரி பருப்பு எனக்கு கொஞ்சம் துண்டு துண்டாக ஆயிடுச்சு, அது நான் அது பார்த்துக்கோங்க. அது எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணுறதுக்காக மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம். இதை பாருங்கள், அதே பானில் வந்து நான் ஆயில் போட்டுட்டு வெங்காயம் போட்டிருக்கேங்க. வெங்காயம் நல்லா குக் ஆன பிறகு, பச்சை வாசனை போன பிறகு நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேங்க. தக்காளியும் நல்லா குக் ஆன பிறகு நம்ம வந்து இதை பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம அது மிக்சி ஜார்லோக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஜாரில் பண்ணது பவுடர் பண்ணிவிட்டு அதுலவே இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுலவே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துருக்கோம். இது சூடான பிறகு ஆற வச்சு அதை மிக்சியில் பிடிச்சிக்கலாம். அதுக்குள்ளே நான் வந்து குக்கரில் ஆயில் போட்டிருக்கேங்க. அதில் வந்து பிரிஞ்சி எல்லாம் அனாஜி பூ, அப்புறம் வந்து வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா என்ன பண்ணுறது குக் பண்ணிக்கோங்க. அதோட இது பண்ணிக்கோங்க, காரந்தூள் ஒரு ஸ்பூனும் காஷ்மீரி சில்லி பவுடர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட சால்ட்டும் மஞ்சளும் அப்புறம் தனியாத்தூளும் போட்டிருக்கோங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு இல்லைங்க. இப்போ வந்து இதையும் கூட நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதான் இதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா பவுடரும், அது சேர்த்துருக்கேன். அது சேர்ந்த பிறகு நம்ம வெங்காயம் தக்காளி ஃபர்ஸ்ட்டு சேர்த்துருக்கலாம். இதை பாருங்கள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. இதோட நம்ம மெரைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டன், அதையும் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை பாருங்கள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட இப்போ தண்ணி வந்து 1 கிளாஸ் ஆகுது தண்ணி போட்டுக்கிட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சுக்கோங்க. 3 விஜில்ஸ் வர வைங்க. இதோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போது மூடி வச்சுக்கோங்க. 3 விஜில்ஸ் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கிரேவியாக நல்லா எல்லாத்துக்கும் தோசை எல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி சேர்ந்துக்கிறோம் இல்லைங்களா, அதனால தான் கிரேவி நல்லா வர மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ 3 விஜில் வந்துச்சுங்க. இப்போ வந்து 3 விஜில் வந்த பிறகு நம்ம பாருங்கள் ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு எடுத்திருக்கோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, எனக்கு ரொம்ப வாசனை தெரியுதுங்க இதெல்லாம். நீங்களும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் லூஜாக இருந்ததுனால நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அடுப்பில் வச்சுட்டு குக் பண்ணிக்கணும். குக் பண்ண பிறகு இதோ பாருங்கள் குக் ஆகிடுச்சு. இன்னும் ஃபேஸ்ட்டு வந்து இந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்கே இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லைங்களா. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதோ கீழே அடுப்பு பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இதோ பாருங்கள் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளோட மட்டன் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எம்மையானது மசாலா கிரேவி சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் கூட செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.